1 1 5 1 2 ஃப்ரீ நம்பர் தான் அது. 15 12 சேவ் பண்ணிக்கோங்க எல்லாரும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த உடல்நிலை சரியில்லைன்னு இது இன்னைக்கு அது மேஜராக இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து யாராலேயோ டிஸ்டர்பன்ஸ் வரலாம், உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தொந்தரவு கொடுக்கலாம். நம்ம வந்து அண்டர்ஸோட இது யார் வேணாலும் உட்காந்துக்கிட்டு, சில ஜென்ஸ் வந்து உட்காந்து எழுந்துக்காமல் நமக்கு வந்து அன்கன்வீனியன்ஸாக இருக்கும். குடிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்பொழுது அப்போ என்ன செய்யணும், இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் அடுத்த ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு போலீஸ் வந்து அந்த கோச்சை அட்டன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ட்டு அவங்கள வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு அந்த இது இல்லாமல் இருக்கும். அதனால் சொல்கிறோம், முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கணும். கேஸ் நீங்கள் பிரியப்பட்டால் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸும் போடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்போ அந்த அம்மாவுக்கும் அவங்க கூட வந்தவங்களுக்கும் தெரியாமல் இருந்ததுனால இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியல. நான் வந்து ஒருத்தவங்க வந்து மெய்யநாதன் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மன்னை எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருக்கும்போது சீர்காழியில் வந்து ஏசியில் இருக்கார். அவருக்கு படபடப்பு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிட்டு உடனே அவங்க கூட போலீஸ் வந்திருந்தாங்க. அந்த போலீஸு காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னதுனால அவர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறோம், ஆம்புலன்ஸில் நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு ப்ரைவேட்டு கார் இது பண்ணுங்க, நாங்கள் வந்து என்ன வேணுமோ நாங்கள் அது பைசா கொடுத்துட்றோம். நாங்கள் உடனே எங்கள் போலீஸ் உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் கூட யாராக இருந்தாலும் நாங்களே கூட வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து டக்குன்னு நாங்கள் வந்து ஈஸியாக செய்ய சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு செய்ய சொல்லி அன்னைக்கு அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு சென்னை போனார். அது மாதிரி ஒவ்வொருடைய உயிரும் வந்து வேல்யூபிளானது தான். அதனால் அந்த இதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு பயன்படாட்டாலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி பக்கத்தில் உட்காந்து வர்றவங்களுக்கு அது பயன்படும். ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான், அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணுங்கள். ஒரு ஹெல்ப்பாக நமக்காக இருந்தாலும் பயன்படும், அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் பயன்படும். அதே மாதிரி இந்த பேக் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு அவசரத்தில் ஒரு 4 பேக் 5 பேக் இருக்குது, ஒரு பேக் இங்கே வச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மில் சிதம்பரத்தில் இந்த இடத்துல நான் வச்சுருந்தேன் இந்த கலர் பேகு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரெயினை விட்டு இறங்கிடுவீங்க, வண்டியில் போயிட்டுருக்கோம், அதையும் அது மாதிரி பண்ணலாம். ஒரு நபரும் அது மாதிரி போயிடுவாங்க இறங்காமல், ஒரு அம்மா அது மாதிரி போயிட்டாங்க, மயிலாடுதுறையில் இறக்கி உட்கார வச்சு அடுத்த ட்ரெயினில் ஒருத்தவங்களை ஏற்றி விட்டு போய் கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அது மாதிரி இந்த வசதிகள்லாம் இருக்குது. அந்த வண்டி அவங்க உட்காந்து போகிறாங்களே, ஏன் அவங்களாம் இறங்கிமுன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, வயசானவங்க போயிட்டுருக்காங்க, இந்த கலர் சாரி இந்த இதில் கோச்சில் போயிட்டுருக்காங்க, இறக்கி உட்காத்தி வைங்கன்னு சொல்லி அது மாதிரி ரிசீவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட வேணாம், தவிக்க வேணாம். அப்புறம் ஒரு வயசானவர் இந்த ஊரில் வந்து இறங்கிட்டார், நாங்கள் என்ன செய்கிறோம், பாவமாக இருக்குன்னு பார்த்து இட்லி வாங்கி கொடுக்குறோம். நான் நடக்கவே முடியல அவருக்கு. அப்புறம் எங்கள் போலீஸ் சொல்கிறாங்க அவர் கிராஸ் பண்ண முடியாமல் தான், நாங்கள் தான் தூக்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்ட்டு. அப்புறமா தேடிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, ஐயோ அங்கே பார்த்தனேன்ட்டு அப்புறமா ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, ஞாபகம் இருக்கா சார், உட்கார வச்சு அதுக்கு வரமா அனுப்பிச்சி விட்டோம். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்பருக்கு சொன்னீங்கன்னா எங்கள் நாலேஜுக்கு தெரியும், யாரையாச்சும் பார்த்துருப்போம். அவங்களுடைய அப்பா வந்து நல்ல வசதியானவங்க, சொத்துலாம் இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து நிலைமை சரியில்லை. நிலைமை சரியில்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஞாபக சக்தியோ எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க பையன் பேரை சொன்னார், மாதவன் என் பையன் பேர் அப்படின்னாரு. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குற போது மாதம் ஆமாம் அப்படின்ற அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் பையன் பேர் ஞாபகம் இருக்குது, அவர் பேர் ஞாபகம் இல்லை, மறந்துட்டார். செல் நம்பர் எதுவுமே அவருக்கு நினைவு இல்லை. இன்னொன்று செய்யலாம், இப்படி வயசானவங்க குழந்தைங்க இவங்கள்லாம் அழைச்சிட்டு போகும்போது அவங்க பாக்கெட்டில் செல் நம்பர் எழுதி வச்சிடலாம், அது ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நமக்கு ஏற்பட வேண்டாம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு உயிர் இழப்பு வந்து நேர்ந்துச்சு, 48 வயசு. இந்த சார் தான் வந்து அந்த பேக் எல்லாம் எடுத்து பாரு, அவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்காங்களாம். அவங்க தனியா வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க.